காஞ்சிபுரம் ஊரில் நீங்கள் என்ட்ரு ஆகும்பொழுது இந்த ஆர்ச்சுக்குள்ளே தாங்க என்ட்ராவீங்க. இந்த இடத்தோட பேர் தான் பொன்னேரிக்கரை. இந்த இடத்துக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு கேட்கும்பொழுது தான் சொன்னாங்க, கூரத்தாழ்வார் அப்படின்றவர். கூரம் அப்படின்ற கிராமம் காஞ்சிபுரத்துலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குங்க. அங்கே பெரிய செல்வந்தராக இருந்து அவருடைய அரண்மனையில் தினமுமே அன்னதானமானது செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி ஒரு சமயம் அவருடைய அன்னதான கூடத்தை சாத்தும் பொழுது அந்த சத்தமானது வரதராஜ பெருமாள் கோவிலில் கேட்டிருக்கு. திருக்கட்சி அப்படின்றவர் பெருமாள் கிட்ட பேசும் தன்மை கொண்டிருந்தவர். அப்படி பெருமாள் இந்த சத்தம் என்னென்னு கேட்கவே திருக்கட்சியானவர் கூரத்தாழ்வாரை பற்றி சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய செல்வந்தர் இருக்காரான்னு பெருமாள் கேட்டதை கூரத்தாழ்வார் தெரிஞ்சு அவருடைய செல்வம் எல்லாத்தையுமே விட்டுட்டு பெருமாளை நோக்கி வராரு. இருள் சூழ சூழ அவங்க மனைவி கூட வரவங்களுக்கு ஒரு பயமானது அவர் இதுங்க. கூரத்தாழ்வார் சொல்கிறாரு, மடியில் கனம் இல்லாமல் நம்ம பயப்பட தேவையில்லை என்னும்பொழுது அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தங்கத்தட்டில் தான் சாப்பிட்டு வந்துட்ருக்கீங்க, அந்த தட்டை மட்டும் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவொடனே கூரத்தாழ்வார் சொல்கிறாரு, இவ்வளோ செல்வத்தையுமே துறந்துட்டு நம்ம பெருமாளை நோக்கி போயிட்டு இருக்கோம், இது மட்டும் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கையிலிருந்து அந்த பொன் தட்டை வாங்கி போடுவாருங்க. அப்படி பொன் எரிந்த கரை தான் இப்போ நம்ம சொல்வழக்கில் பொன்னேரி கரையாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவுக்கும் ஏன் இந்த மாதிரி பேர் வந்ததுன்றதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். முடிஞ்சால் அதையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் சேர்க்குறோம்.